ஆல்டன் சமுத்திரா பீச் சைடுல மகாபலிபுரத்துல இருக்கிற ஒரு ஃபண்டாஸ்டிக் ஹோட்டல் கிட்டத்தட்ட 10 ஏக்கர்ல ஒரு பேலஸ் 100 ரூம்ஸ் இருக்கிற இந்த ஹோட்டல்ல எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், இந்த பில்டிங்கா இருக்கட்டும், இங்க இருக்கிற ஃபுட்டா இருக்கட்டும், இங்க இருக்கிற குசினா இருக்கட்டும், ஒன் நாட்ச் அப். சோ கம் அண்ட் என்ஜாய். விபி டேஸோட ஸ்டேபிள்ல வெகு விரைவில் 2 ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான், இது மாதிரி தாளிப்புக்காக நம்ம வந்து ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு. விபி டேஸில் ஒரு நொவேலாக ஒன்று பண்ண போகிறோம். இது சம்திங் தட் வி கோயிங் டு பைனியர். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கடாய் வந்து we have not done. தாளிப்பும் போது கடுகுலேருந்து எல்லாமே வந்து வெளியில் பாதி விஷயம் எண்ணெயோடு சேர்ந்து வெளியில் ஜம்ப் ஆகிடும். ஸோ இங்கே வந்து விபி டேஸில் நம்ம பண்ணியிருக்கிற இந்த தாளிப்பு இந்த கடாயில் வந்து இது மாதிரி ஒரு மூடி இருக்குது. நீங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டு இதை மூடிடலாம். கடுகு தாளிக்கிற அந்த சவுண்டு முடிஞ்ச பிறகு, அந்த வெடிக்கிற சத்தம் முடிஞ்ச பிறகு இதை ஓப்பன் பண்ணி ரசத்துலேயோ சட்னியில் கொட்டிடலாம். ஸோ தட் உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் வந்து மெஸ்ஸி ஆகாமல் க்ளீனாக இருக்கிறதுக்காக we have done it. அண்ட் டீப் ஃப்ரை பேன், இது வந்து ஆல்ரெடி வெப்சைட்டில் லான்ச் ஆகிடுச்சு, நீங்களும் ஆர்டர் பண்ணிட்டுருக்கீங்க. பியூட்டிஃபுல் ஹேண்டில்ஸ், சூடு ஏறாத ஹேண்டில்ஸ், அது கூட ஒரு லிட்டு. இது வந்து இந்த பேன் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணலாம், டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். வடையிலேருந்து மால்புவா, அத்திரசம், வெள்ளை பணியாரம், எனிதிங் தட் யூ நீட், ஜிலேபி, ஜாங்கிரி, எது வந்தாலும். ஸோ இந்த டீப் ஃப்ரை பேனும் இருக்குது, தாளிச்சு கொட்டுறதுக்கு தாளிக்கிற கரண்டியும் ரெடியாக இருக்குது. விபி டேஸில் வாங்குங்க, சமைங்க, ஜமாய்ங்க. ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ் இதயத்தோட சமையல், பவர்ட் பை இதயம். பாரிஸ் சுகர், பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட். அண்ட் விபி டேஸ் இந்த சம்மர் முடிகிற டைம் இருக்குது பாருங்கள். ஏப்ரல், மே, ஜூனில் ரொம்ப முக்கியமான மாதம் வந்து ஜூன் ஜூலையில் சம்மர் குறைஞ்சி அதுக்கப்புறமா இந்த மழை காலம் ஆரம்பிக்கும். திடீர்னு ஷவர் மழை வரும். எஸ்பெஷலி தமிழ்நாடு சைடில், அது எஸ்பெஷலி இந்த மெட்ராஸ் சைடில், சவுத் தமிழ்நாடு சைடில் கடலோரமாக இருக்கிற இடங்கள்லாம் வந்து வெயில் கம்மியான உடனே கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால க்ளவுட் ஃபார்மேஷனில் திடீர்னு மழை வரும். இந்த வெயில் காலம் முடிஞ்சு எல்லாம் ட்ரையாக இருக்கும்போது மழை வந்தோடனே நிறைய வைரஸஸ் வளர ஆரம்பிக்கும். இந்த வைரஸ் எல்லாம் வந்து டார்மெண்ட்டாக இருக்குன்னா செத்து கிடக்கும். இந்த மழை பெஞ்சோன்னு வச்சிங்கன்னா தண்ணி கிடச்சோன்னா அதுங்கெல்லாம் எகிரி குடிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஜுரம், வைரல் இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் வந்து மூச்சு விடுறது கஷ்டமாகிறது, அந்த லங்ஸ் எஃபெக்ட் ஆகுறது, இந்த ப்ரீதிங் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் வரும். யூஸ்வலாக வந்து ஒன்றா 10 வயசு கீழே இருக்கிற பசங்களுக்கு, இல்லைனா 55-60 வயசு மேலே இருக்கிற பெரியவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக எஃபெக்ட் ஆகும் இம்யூனிட்டி இல்லாததுனால. இந்த இம்யூனிட்டி வந்து உடம்பில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இம்யூனிட்டி இருந்தாலே வந்து எந்த வைரஸும் நம்ம உடம்பில் வந்து அட்டாக் பண்ணாலும் நம்மளுக்கு எதிர் சக்தி, அதை வந்து தாங்கிக்கிற சக்தி, அந்த ஃபைட்டிங் பவர் வந்து நம்ம உடம்பில் இன்பில்ட்டாக இருக்கும் இம்யூனிட்டி இருந்ததுன்னா. இம்யூனிட்டி இல்லாததுனால தான் நம்மளுக்கு வந்து 95% ஒரு வியாதி வருது. ஆர் ரதர் 100% ஒரு வியாதி நம்ம இம்யூனிட்டி இல்லாதனால தான் வருது. ஸோ நம்ம இம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த காலத்தில் வந்து ஒரு குழம்பு ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க ஆதி காலத்தில். இதில் வந்து பல விஷயங்கள் நம்ம ப்ரீதிங்ஸ், நம்ம லங்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கிளியர் பண்ணுறதுக்காக செய்யப்பட்டது. நம்ம சாப்பிடும்போதும், நம்ம மூச்சு விடும்போதும், நம்ம நாஸ்ட்ரல்ஸ் வழியாகவும் வாய் வழியாகவும் வந்து நிறைய வைரஸுங்க உள்ளே போகுது. ஸோ நம்ம த்ரோட்டை வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அங்கே இருக்கிற என்சைம்ஸ் எல்லாம் வந்து நல்லா சுரக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டாக்டரோட விஷயம். பட் சாப்பாடு சார்ந்த விஷயத்தில் இந்த மருந்து குழம்பு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மூதாதையர்கள் இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இதில் ஒரு 4-5 இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4-5 இன்க்ரீடியன்ட்டோட குவான்டிட்டி அதை விட ஜாஸ்தி இம்பார்ட்டன்ட். இதை போட்டு செய்கிற இந்த குழம்பு வந்து வாரத்துக்கு 1 வாட்டியோ இல்லை மாதத்துக்கு 2 வாட்டியோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இது சாப்பாடு கூட சாப்பிட்லாம், தோசை இட்லி கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இதில் போடக்கூடிய மசாலாக்கள்லாம் கொஞ்சம் நான் குறைவாக போட போகிறேன். ஏன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நான் ஜாஸ்தி போட போகிறேன். எது? கந்தத்திப்பிலி, மிளகு, மஞ்சள், கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு, இந்த வெங்காயம், தக்காளி, புளி தண்ணி, இதெல்லாம் அந்த மிளகாத்தூள், இதெல்லாம் வந்து ருசிக்கு போடுறது, இதை வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். இதை மசாலா ஜாஸ்தி போட்டிங்கன்னா கெட்டி ஆகிடும், மசாலா கம்மி பண்ணால் தண்ணி குழம்பு மாதிரி இருக்கும். நான் ப்ரிஃபர் த தண்ணி வெரைட்டி. தண்ணியாக இருக்கிற வெரைட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி அந்த வெரைட்டி பண்ணி காட்டுறேன். அதிலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணும், எனக்கு வத்த குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் நான் போடுற மசாலாவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க, நல்லா வரும். ஓகே, இப்போ முதல்ல எந்தெந்த இன்க்ரீடியன்ஸை எவ்வளோ போடுறோம், என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். நம்ம விபி டேஸோட ஃப்ரை பேன் நான் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ரை பேன் வேணால் வச்சுக்கலாம். இது வந்து ட்ரைப்ளை, திக் பாட்டம் நல்ல கனமாக இருக்கிற மாதிரி இருக்கிற பாத்திரம் எடுத்துங்க. ஏன்னா இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். சில இன்க்ரீடியன்ட்ஸை அந்த பேன் சூடானோன்னு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு. நான் இப்போ போட போகிற இன்க்ரீடியன்ஸை இதே மாதிரி வருங்க, ஒன்றா போட்டு வறுத்துறாதீங்க. இந்த மருந்து குழம்பை வாரத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு 2 வாட்டி, இல்லை வாரத்துக்கு 1 வாட்டி, மாதம் 4 வாட்டி ஆகும். இதை செஞ்சு கொடுங்க, சாப்பிடுங்க. டெய்லி வெளியில் போகும்போது அதிமதுரம்னு ஒரு கிடைக்குங்க. இதே மாதிரி இது பாருங்கள், இது கந்தத்திப்பிலி. இந்த கந்தத்திப்பிலி விதை மாதிரியே கொஞ்சம் திக்காக இருக்கும், அதிமதுரம்னு சொல்லுவாங்க. அந்த அதிமதுரம் வந்து ஒரு ரூட். அது அந்த அதிமதுரம் ரூட் இருக்கு இல்லைங்க, அது ஒரு சின்ன பீஸை எடுத்து வாயில் கடித்து, நம்ம பழங்காலத்தில் பாக்கு போட்டு வச்சுப்பாங்க தெரியுமா, வாயில் மென்னுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அந்த அதிமதுரத்தை வாயில் வச்சுக்கிட்டு ஒரு 1 மணி நேரமாக 2 மணி நேரமாக மென்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா கேரண்டினாக சொல்லலாம், இந்த வைரல் இன்ஃபெக்ஷன், மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, புதுசாக எடுத்துக்கிற வியாதி, இதெல்லாம் வந்து நம்ம அண்டவே அண்டாது. அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல். ஸோ நம்ம மூதாதையர்கள்லாம் வந்து இந்த அதிமதுரம் கந்தத்திப்பிலாம் வந்து ஒரு மருந்தாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மூலிகையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்டிபயோட்டிக்லாம் தேவையே கிடையாது. இதை மட்டும் நம்ம டெய்லி பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த வியாதியும் வராது, ஆன்டிபயோட்டிக்கும் எடுத்துக்க தேவை இருக்காது. இதை பாருங்கள், இந்த மிளகு பாருங்கள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு. இதை பொறுமையாக ஒவ்வொரு மிளகும் பொரியணும். இது பொரிஞ்சதுன்னா இதோட குவான்டிட்டி, இதோட குவாலிட்டியே வேறு. பொரியறதுக்கு முன்னாடி குவாலிட்டி வேறு. இது பொரியணும். இந்த குழம்புக்கு இது நல்லா பொரியணும். பட்டு பட்டு பட்டுன்னு சவுண்டு வரும். ஓகே, இதை ஒரு மிக்சி ஜாரில் போடுங்க. ஓட்டிங்களா? இப்போது மஞ்சள் கடுகு, இது வந்து எல்லோ மஸ்டர்டுன்னு சொல்லுவாங்க. கடுகுலேயே வந்து மஞ்சள் கடுகு. இது 1.25 டேபிள் ஸ்பூன். இதையும் ஸ்லோ ஃப்ளேமில் மைல்டாக போறீங்க. பாருங்கள், பாருங்கள், அப்படியே கலர் மாறினே இருக்குது. இந்த சூடுலேயே அது பொரியுது. ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மஸ்டர்டும் ஒவ்வொரு கடுகும் பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச கடுகு இந்த மிக்சி ஜாரில் போடணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் சீரகம். சீரகம் வந்து நான் சொல்லவே வேணாம், நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர். சீரகம், வெந்தயம், மிளகு, நம்ம வீட்டில் இருக்கிற 3 பெரிய டாக்டர்ஸ். சீர் அகம், உள்ளே இருக்கிற விஷயத்தை சீர் செய்யக்கூடியது தான் சீரகம். அகம்னா உள்ளே, சீர்னா சரி செய்கிறது. ஸோ நம்ம உள்ள வயிற்றுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை சரி பண்ணுறது சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அந்த 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை கொஞ்சம் கீழே கொட்டிருச்சு. இதையும் விடாமல் இந்த பவுலில் போட்டுருங்க. சீரகம் போட்டாச்சா? இப்போது இங்கே பாருங்கள், இது பேர் கந்தத்திப்பிலிங்க. நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வந்து இது அதிமதுரம்லாம் வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வரம். இது இந்த மாதிரி வேருங்க. இந்த வேரில் இந்த சைஸில் வரும். அது பாருங்கள், இது மாதிரி வரும். இந்த மாதிரி குச்சி குச்சியாக வரும். இந்த சைஸில் இருக்கிற கந்தத்திப்பிலி ஒரு 5லேருந்து 6 இது மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சி போடுங்க. அதிகமாக போட வேண்டாம். 5லேருந்து 6 போட்டு இந்த கந்தத்திப்பிலியையும் எண்ணெய் இல்லாமல் வெறும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் மண் இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. தண்ணியில் 1 நிமிஷம் தண்ணியில் முக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஈரப்பதம் போன பிறகு, இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு இதை லைட்டாக டாஸ் பண்ணும்போது அந்த ஈரப்பதம் போயிட்டு இது கூட நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இந்த கந்தத்திப்பிலி வந்து மெயினாக த்ரோட் பெயின். கந்தத்திப்பிலி கடித்து சாப்பிட்டு நம்மளுக்கு வந்து மிளகு × 100 கந்தத்திப்பிலி அவ்வளோ நல்லது. எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குங்க. இது கந்தத்திப்பிலி வாங்கி ஒரு பேக்கெட் 100 கிராம் அது மாதிரி வரும். அது வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம கபார்டில் இருக்கிற ஒரு டாக்டர் அவன் ஓகே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ட்ரை ரோஸ்டிங், அந்த ஈரப்பதெல்லாம் இந்த சூடுலேயே வந்து ஆறிடும். ஓகே, இவனையும் இந்த சீரகம் மிளகு மஞ்சள் கடுகு இருக்குது இல்லைங்களா, எல்லோ மஸ்டர்ட், இவங்க கூட சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஓகே, இது பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. இது இங்கே வச்சிடுறேன். இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் நம்ம ஹீரோ கடாய், இவன் இன்னொரு மருந்துங்க, இதே நல்லெண்ணெய். நல்லெண்ணெயே வந்து பேர் வந்தது நல்ல எண்ணெய், அதனால தான் அது நல்லெண்ணெய். சமையலுக்கு தி பெஸ்ட், உடம்புக்கு சேர்த்துக்கக்கூடிய ஒரு எண்ணெயில் எண்ணெய் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், இது மூணும் சரியான அளவு சேர்த்துக்கணும். ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு கெடுதி, கரெக்டான அமௌண்ட் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஸோ நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் இங்கே இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல பெஸ்ட்டு நல்லெண்ணெய் இதுதான். நீங்கள் எந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கசப்பு இருக்குங்க பட் போட்டுக்குங்க. கருவேப்பிலை, கையில் எவ்வளவு பூண்டு வருதோ அவ்வளவு பூண்டு. பூண்டு இன்னொரு மந்திரம், இன்ஃப்ளமேஷன், ஆன்டி இன்ஃப்ளமேஷன். அதாவது உடம்புல வியாதி இருக்குன்னா உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல வீக்கம் வரும். இன்ஃப்ளமேஷன்னா அந்த வீக்கம், புண்ணு வர்றது, இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன். தொண்டையில் புண்ணு, வயிற்றில் புண்ணு, இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன். இந்த இன்ஃப்ளமேஷன் வந்து சாதாரண கட்டிலேருந்து கேன்சர் வரைக்கும், அதுக்கு பேர் இன்ஃப்ளமேஷன். இந்த இன்ஃப்ளமேஷனுக்கு ஒரு மருந்துன்னா அது பூண்டு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. எப்படி மஞ்சளில் வந்து டர்மரிக்கில் வந்து அந்த கர்க்குமின் அப்படின்ற ஒரு தாது பொருள் இருக்கோ, அதே மாதிரி பூண்டுலேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தாது பொருள் இருக்குது. அது வந்து நம்ம இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு உதவுது. ஸோ பூண்டை உங்கள் அன்றாட உணவில் தயவு செஞ்சு சேர்த்துங்க. என்ன, அது கொஞ்சம் ஹீட்டு, அதனால் அதிகமாக சேர்த்துக்காதீங்க, பதமாக சேர்த்துக்குங்க. இன்கேஸ் அதிகமாக பூண்டு சாப்பிட்டா கூட இளநீரோ வெள்ளரிக்காவோ ஏதாவது அது கூட காம்பன்சேட் பண்ணுற மாதிரி சாப்பிடுங்க, சரியாக போயிடும். இந்த பூண்டு வந்து நல்லா வறுபடணுங்க. இதில் ஒரு 2 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணுது, மீடியம் சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அந்த சாப் பண்ண வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி பழம், பெரிய தக்காளி பழம், 2 தக்காளி பழத்தை இது மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு 2 பெரிய சைஸ் தக்காளி. ஓகே, இந்த தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஒன்றுமே கிடையாது, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கோபுரம் மாதிரி 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, அவ்வளோதாங்க மசாலா. இந்த 3 விஷயந்தான். இதை நான் குறைச்சலாக போட்டிருக்கிறேன், கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ஏன்னா அதில் வந்து மிளகு சீரகம் அதெல்லாம் இருக்குது. அதனால் நான் இங்கே வந்து காரத்துக்கு மிளகா வந்து பொடி தூள் கம்மியாக போட்டிருக்கிறேன். அதே மாதிரி இதை நான் கொஞ்சம் தண்ணியாக வைக்க போகிறேன். நீங்கள் கெட்டியாக வேணுன்னா இன்னும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் ஜாஸ்தி இருக்கும், மசாலா ஜாஸ்தி இருக்கும். ஓகே, இதை போட்டுட்டு இங்கே புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் புளி 100 ml தண்ணியில் கலக்கி அதில் கிடைக்கிற புளி தண்ணி இதில் ஊற்றுங்க. 50 கிராம் புளி 100 ml தண்ணி, அதை நல்லா பிணைஞ்சி அந்த பல்ப்பை இதில் போடுங்க. போட்டுட்டு இவன் மண்டை மேலே 1/2 லிட்டர் தண்ணி, ஊற்றி 15 நிமிஷம் இவன் கொதிக்கணும். 15 மினிட்ஸ், 12லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய பர்னரில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 12லேருந்து 15 நிமிஷம் இவனை கொதிக்க விடுங்க. இவன் கொதித்தோடனே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம், அந்த பூண்டு, கருவேப்பிலை, வெந்தயம், இந்த நல்லெண்ணெய், இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். இது கொதித்து கொதித்து ஒரு நல்ல ஒரு குழம்பு பக்கத்துக்கு வரும். அதுக்கப்புறமா நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா இந்த பேஸ்ட். இதை போட்டு ஒரே ஒரு கொதி கொதித்து இறக்கிட போகிறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், கேஸை ஆஃப் பண்ண பிறகு இங்கே இஞ்சி வச்சுருக்கேன், ஒரு 25 கிராம் இஞ்சியை துருவி மேலே போட்டு விட்டுற போகிறோம் கேஸ் ஆஃப் பண்ண போகிறோமா. ஓகே, இதை நல்லா கொதிக்கட்டும், நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே, இதை பாருங்கள், இது நல்லா சுண்டிருச்சுங்க. ஒரு 12 to 15 நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பேஸ்ட்டு, இதை முழுசாகவுமே இதில் கொட்டுங்க. கொட்டிட்டு இந்த மிக்சி ஜாரில் இன்னொரு 1/4 லிட்டர் தண்ணி, ஒரு 200-300 ml தண்ணி ஊற்றி இந்த மிக்சி ஜாரில் ஒட்டின்னு இருக்கும் எல்லாம். அவனை இப்படிக்கா வருதப்பா அப்படிக்கா வருதப்பா லப்பல பல பலப்பெல்லாம் ஆட்டிடுங்க. ஆட்டினா அவன் ஒட்டினதெல்லாம் வந்துடுவான். அவனை இவன் மண்டை மேலே அப்படி கொட்டுங்க. கொட்டிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இவனை சும்மா ஒரு நிமிஷம் கொதிக்க விட போகிறோங்க. இதை பாருங்கள், இவன் வந்து இப்போ சைடில் கொதிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த ஸ்டேஜில் யார் இவன்? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு பாரிஸ் ஜாகிரி. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பாரிஸ் ஜாகிரி. நான் இங்கே இந்த பாரிஸ் ஜாகிரி யூஸ் பண்ணுறேன், எனக்கு டைரெக்டாக யூஸ் பண்ணலாம், பவுடர் ஜாகிரி நீங்கள் எந்த வெல்லம் வேணால் யூஸ் பண்ணலாம். பட் 1 டேபிள் ஸ்பூன் இடித்த வெல்லம், பொடித்த வெல்லம், வாட் எவர் போட்டுட்டு இங்கே டீஸ்பூன் வச்சுருக்கேன். இந்த டீஸ்பூனில் கோபுரம் மாதிரி 1 டீஸ்பூன் ஃபுல்லாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே துருவனை இஞ்சி வச்சுருக்கேன், ஒரு 25 கிராம். அந்த துருவனை இஞ்சியை இது மாதிரி மேலே தெளித்து விட்ருங்க. கேஸை ஆஃப் பண்ண பிறகு தான் தெளிக்கணும். இந்த இஞ்சியை மட்டும் கேஸ் ஆஃப் பண்ண பிறகு தான் தெளிக்கணும். பெருங்காயம் போட்ட உடனே கேஸை ஆஃப் பண்ணிடணும். கேஸை ஆஃப் பண்ண பிறகு இந்த பெருங்காயமும் இஞ்சியையும் வெல்லத்தையும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 10 நிமிஷம் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா இதோடைய குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த குழம்பு கூட மிக்ஸ் ஆகி பக்காவாக ரெடி ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி நான் தண்ணியாக வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொதிக்க வச்சிங்கன்னா திக்காகிடும். ஆனால் கொதிக்க கொதிக்க அந்த பேஸ்ட்டை போட்டு நீங்கள் ஜாஸ்தி கொதிக்க வச்சிங்கன்னா கசப்புத்தன்மை ஜாஸ்தி ஆகினே வரும். அதனால் அந்த பேஸ்ட்டை போட்டு ஒரே ஒரு கொதி, அந்த கொதி வந்தோன்னா வெல்லம், பெருங்காயம் அண்ட் இஞ்சி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஐ மீன் இஞ்சி வந்து லாஸ்ட்டாக கேஸ் ஆஃப் பண்ண பிறகு போட்டு கேஸ் ஆஃப் மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் மருந்து குழம்பு ரெடி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் வாரத்துக்கு ஒரு வாட்டி தைரியமாக சாப்பிட்லாம். சில பேருக்கு அந்த அசிடிட்டி இஷ்யூ இருந்ததுன்னா புளியை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. தக்காளியோடைய புளியே போதும், புளி போடாமல் பண்ணுங்கள். அந்த அசிடிட்டி, அந்த ஏப்பம் வர்றது, அந்த இதெல்லாம், அந்த ஸ்டஃபினஸ்லாம் இருக்காது. அந்த புளி வந்து டேஸ்ட்டுக்காக போடுறது, அதுக்கு மருத்துவ குணம் எதுவும் கிடையாது, டேஸ்ட்டுக்காக போடுறது. புளி அந்த எரிச்சலை உண்டாக்குறதா இருந்தால் அந்த புளியை எடுத்துருங்க. தக்காளியோட புளிப்பு தன்மை போதும். ஒரு ஃபென்டாஸ்டிக் மருந்து குழம்பு உங்களுக்காக இதயத்தோட சமையலில் செஞ்சு கொடுங்க. ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க.